ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைலி ப்ராஃபிட்டபிள் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக டிமாண்ட் அப்படின்றது இருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் நமக்கு ஹை லெவலில் இருக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ஒரு மாதம் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100,000 ரூபாய்க்கு மேலே ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இதோடைய நம்ம ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் டிமாண்டுன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கே தவிர அதோட டிக்ரீஸே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அப்படின்றது நான் சொல்லும் போது கண்டிப்பாக இது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல், அந்த சேனலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த சேனலும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தலாம். கார்கேட்டட் பாக்ஸ், அதாவது வந்து இந்த அட்டைப்பெட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அட்டைப்பெட்டியை பொறுத்தளவுக்கு யூஸ்டு அட்டைப்பெட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான யூஸ்டு அட்டைப்பெட்டியே வந்து நமக்கு நல்ல ஒரு ரேட்டு போகும். நம்ம கடைகளில் வாங்கி வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அது மெயினாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா, வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் நிறைய வந்து ஒன் டைம் யூஸ் பண்ண அட்டைப்பெட்டியெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அது கஸ்டமர்ஸ் கிட்ட அதுக்கேற்ற அமௌண்ட்டும் அவங்க வந்து பே பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த கார்கேட்டட் பேப்பர் ரோல், இது நமக்கு தேவை. ஸோ இந்த ரோல் இருந்ததுன்னா ஈஸியாக நம்மளால இந்த பிஸ்னஸை வந்து பண்ணிட முடியும். ஸோ ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டு விதமான ரா மெட்டீரியலுங்க இதுக்கு, குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ மிஷின் பொறுத்தளவுக்கும் நம்ம அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே மிஷினும் இதுக்கு வாங்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போது டார்க் கலரில் வந்து ஷேடில் ஷைனிங்காக ஒரு மெட்டீரியல் இருக்கும், அந்த பாக்ஸும் வந்துட்டு நமக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ்க்கு போகும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லைட்டாக டல்லாக இருக்கும் குவாலிட்டி, அது வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஜிஎஸ்எம்க்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டை குவாலிட்டி வந்து நமக்கு இருக்கும். அதே போல் மெயினான விஷயம் இப்போ இது எதனால் வந்து ஹை டிமாண்ட் இந்த ப்ராடக்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு சொல்லவே வேண்டாம். இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த பொருள் பேக் பண்ணுறோம், நம்ம அமேசானில் வாங்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கட்டும், ஒரு டிவி வாஷிங் மிஷின் ஏசி லைட் எது வாங்குறதா இருந்தாலும் அட்டைப்பெட்டிங்கில் தான் வருது. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் டிமாண்டே. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்கிங் பார்சல்ஸ். ஸோ பார்சல்ஸ் பொறுத்தளவுக்கு டீ, நம்ம கார்கேட்டட் பாக்ஸில் டீ பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதில் அந்த அட்டைப்பெட்டியில் வந்து பேக் பண்ணி கொடுக்கறது அந்த ரோல்ஸை வந்து அந்த மாதிரியும் ஆர்டர்ஸ் வரும் நமக்கு கார்கேட்டட் பாக்ஸஸில் டீ பார்சல் பேக் பண்ணுற மாதிரியான பாக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் இதுக்கு வரவேற்பு இருக்குது. அதே போல் நமக்கு வந்து இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்லையும் நமக்கு வரவேற்பு இருக்குது. இதை தாண்டி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஷிப்பிங். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் மெயினாக இந்த மாதிரி கார்கேட்டட் பாக்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ணுவாங்க, ஏன்னா நமக்கு அவங்க அனுப்புகிற ப்ராடக்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து கார்கேட்டட் பாக்ஸஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு மெயினான விஷயம், இந்த ஒரு பாக்ஸஸ் வந்து யூசேஜ் அப்படின்றதுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாலும் பத்தாது. இதை ரீசைக்ளிங் பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டாலும் திருப்பி அதே பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு ரீசைக்ளிங் பண்ணி ப்ரௌன் பேப்பர் கவர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை மாதிரி இதை உருவாக்குவாங்க. ஸோ இதுக்கு எண்டே கிடையாது. ஆனால் இதுக்கு ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரோல்ஸ் தான். இந்த ரோல்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைப் ஆஃப் மிஷினரிஸ் வந்து உங்களுக்கு தேவை. மிஷின்ஸ் வந்து நீங்கள் யூஸ்டு மிஷின்ஸாக வாங்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 3 lakh+ வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். கார்கேட்டட் மிஷின் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் பண்ணுறது இதெல்லாம் இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். யூஸ்டு மிஷின்ஸ் எங்கேனாச்சும் அவைலபிள் இருக்கா இல்லை நியூ மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எது ஃபீஸிபிளோ அது வாங்கிக்கலாம். ஈவன் நம்ம யூஸ்டு மிஷின்ஸ் வாங்கினாலும் லோன் அப்ளை பண்ணி நம்மளால் வாங்கிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஸ்னஸ் லோன்ஸ் எலிஜிபிள். எம்எஸ்எம்இலேயே வந்து டைரெக்டாக நேஷனலைஸ்டு பேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பேங்க் மூலியமாக டைப் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து லோன்ஸ் வாங்கிக்க முடியும். நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், எல்லா பிஸ்னஸ்லேயுமே வந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்போம், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 crore அளவுக்கு வேல்யூ உள்ள மிஷின் வந்து லோனில் எடுத்திருக்காங்க, 1 crore வேல்யூ உள்ள மிஷின். ஸோ மிஷின் பொறுத்தளவுக்கு நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக, அதெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 5-6 வருஷமாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ்க்கு தேவையான மிஷின்ஸ் வந்து அவங்க லோன் போட்டு தான் வாங்கினாங்க. ஸோ 1 crore-2 crore அளவு உள்ள மிஷின்ஸ்க்கே வந்து லோன்ஸ் எலிஜிபிள் பண்ணுறாங்க அப்படின்னா 3 lakh-4 lakh-லாம் கண்டிப்பாக எலிஜிபிள் பண்ணுவாங்க. நமக்கு அதுக்கு ஏற்ற டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும் அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே வந்து
லோன்ஸ் எலிஜிபிள். நம்ம எப்படி இப்போ நார்மலாக வந்து ஒரு ஹவுசிங் லோனுக்கு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் காட்டினா நமக்கு வந்து லோன்ஸ் கிடைக்குது, அந்த மாதிரி தான். ஸோ லோன்ஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஒரு எலாபரேட்டட் வீடியோ வேணால் அதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மிஷினை நீங்கள் வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 650,000 ரூபா, அப்புறம் ஒரு 8 லட்சரூபா, 10 லட்சரூபான்னு அது வந்து உங்களுக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைப் ஆஃப் செட், ஃபுல் செட் மிஷின்ஸாக தான் வந்து இது உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும்ன்றத சொல்கிறேன். 3 ப்ளே 5 ப்ளே. ஸோ 3 ப்ளே 5 ப்ளே அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 ப்ளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து வெறும் 3 மடிப்பாக வந்து மடிக்கக்கூடியதாக இருக்கும் 3 ப்ளே. ஸோ 5 ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மடங்காக வந்து அது மடிக்கக்கூடியதாக இருக்கும், அதுதான் வந்து 5 ப்ளே. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 ப்ளே. ஸோ எத்தனை பேக்கிங் உங்களுக்கு மடக்கிறது இருக்கு பாருங்கள், 4 சைடு இருக்குது, அடியில் ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ப்ளே. இதே போல் 3 ப்ளேன்னா 2 மடக்கி 1 வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் பார்சல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம். ஸோ அந்த 3 ப்ளே அதுக்கப்புறம் 5 ப்ளே அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ரைசிங் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் குவாலிட்டியும் இதில் பார்ப்பாங்க. ஷிப்பிங்க்கெல்லாம் ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தேவைங்க. ஒரு 100-120 GSM அளவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்கு 1 டைம் தான் வந்து இதோடைய யூஸே பண்ண முடியும். அந்த பாக்ஸை 1 டைமுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, அதை தூக்கி தான் போடணும். அதெல்லாம் எதுக்கு எது எல்லாம் அதில் பேக் பண்ணுவாங்கன்னா பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ், நமக்கு தக்காளி கூட, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு பழக்கூடெல்லாம் வருது பார்த்தீங்களா, அட்டைங்களில் பேக் பண்ணுறது, கீரை எடுத்துகிட்டு வர்றது, மஷ்ரூம் எடுத்துகிட்டு வர்றது டப்பாங்களில், இதெல்லாம் வந்து இந்த 100-120 GSM இருக்கும். ஏன்னா அது ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை தூக்கி போட்டுருவாங்க. இந்த 150 GSM மேலே இருக்கிறத ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பேக்கிங் பண்ணுறது, டிவி, வாஷிங் மிஷின்ஸு, அப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட்டில் பேக் பண்ணி அனுப்புறது ப்ராடக்ட்ஸை, ஷிப்பிங்கில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து 150 GSM மேலே இருக்கும். ஸோ கோல்டன் எல்லோ ஷேடாக இருக்கிறது அதுதான் வந்து ஹை குவாலிட்டி. ஸோ அதுதான் வந்து ப்ரைசிங் வந்து ஜாஸ்தி. இதுதான் வந்து இதோட ப்ராசஸ் வச்சு அவங்க ப்ரைசிங் போடுறது. சில பேர் அட்ட டபாலே கேட்பாங்க பிரிண்டிங், அவங்களோட நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கணும், சீரியல் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை என்ன பண்ணுவாங்கன்னா அட்டை ஃபுல்லாக பேக் உங்களுக்கு பாக்ஸ் எல்லாம் மேக் பண்ணிவிட்டு ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்து தான் சீரியல் நம்பர் பிரிண்டிங் நேம் எல்லாம் அடிச்சுப்பாங்க. இதை ஜாப் ஒர்க் மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு 200 கிலோ 300 கிலோ 500 கிலோ அந்த மாதிரி ஆர்டர் வரும்போது ஆஃப்செட் பிரிண்டிங்கில் கொடுத்து அதை வந்து பிரிண்டிங் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த பிரிண்டிங் மிஷின்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் 50,000 ரூபா 1 லட்சரூபாக்குள்ளே வரும். நீங்கள் ஆஃப்செட் பிரிண்டிங், இந்த சீரியல் நம்பர், நேம் பிரிண்டிங் இதெல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இதுக்கு ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு மூலதனம், அதாவது ரா மெட்டீரியல், மிஷினரிஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 லாக் கிட்ட உங்ககிட்ட இருக்குது. ஒரு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த தொழிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் எங்கே போய் இந்த ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோடைய ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம், இதுலேருந்து எவ்வளோ அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். பிளெயின் காட்டன் பாக்ஸு உங்களுக்கு ஒரு மீடியம் ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பர் பாக்ஸ் வந்து 60 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸோ மேக்கிங் காஸ்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரா மெட்டீரியல், லேபர், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இன்க்ளூடட். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டன் அளவுக்கு தாராளமாக உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுங்க. ஸோ ஒரு கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் 45 ரூபா. இது 1 டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1000 கிலோ. ஸோ 45 ருபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 45,000. ஸோ 45,000 ஒரு மாதத்துக்கு ஒரு 10 டன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 4.5 லட்சரூபா வரைக்கும் இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ரா மெட்டீரியல் காஸ்டிங், லேபர், உங்களுடைய சார்ஜஸ் இது எல்லாம் போக உங்களுக்கு சாலிடாக வந்து ஒரு 1 லட்சரூபாக்கு மேலே உங்களால் இன்கம் அப்படின்றது ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே வேணாம், இதோடைய இன்கம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு எங்கெல்லாம் இதை மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். தயிர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஃபுல் அதாவது வந்து ஒரு 12 செட் உள்ள பாக்ஸை வைக்கிறதுக்கு ஒரு காட்டன் தேவை, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. மில்க் பாக்ஸ் அதே மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு வந்து பெரிஷபிள் கூட்ஸ் நம்ம பூவிலேருந்து பழத்துலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதும் சரி, இல்லை
வேற மாநிலத்திலிருந்து இங்கே எடுத்துட்டு வரமும் சரி, அடிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டன் பாக்ஸில் போடுவாங்க. கிஃப்ட் பாக்ஸஸ் பண்ணுவாங்க, ஹோம் அப்ளைன்ஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம் பாக்ஸ் பார்த்தீங்களா, காட்டன் இது ஒரு 12 பாக்ஸ் வச்சு ஒரு பாக்ஸில் பேக் பண்ணுறது காட்டன் பாக்ஸ், அதுக்கு பண்ணுவாங்க. மெயினாக இதை ஈஸியாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இ காமர்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு இருப்பாங்க. அதாவது நார்மலாக செல்லர் சொல்ல, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. என்னென்னா, நான் ஜிஎஸ்டி எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, உங்களுக்கு பேக்கிங் கவர்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து உங்களோட மேன் பவர் தேவை அப்படின்னா மேன் பவர் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ப்ராடக்டை டிசைன் பண்ணோம் அப்படின்னா நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுபடி போயிட்டு நீங்கள் எங்கிட்ட காட்டன் பாக்ஸஸ் இருக்குது, உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் காட்டன் பாக்ஸ் பேக்கிங்க்கு சப்ளை பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை ரீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஜஸ்ட் ஒரு ஆட் எப்படி நம்ம நார்மலாக போஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி அதில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எவ்வளோ டைப் ஆஃப் சப்ளையர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் வந்து காட்டன் பாக்ஸ் தேவை அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து பேக் பண்ணுறதுக்கு. ஹோம் அப்ளையன்ஸு, மிக்சி, ஜாரு, டப்பா, ஜுவல்லரி எல்லா ஐட்டமுக்கும் இருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் கிடைச்சா கூட உங்களுக்கு ரெகுலரான ஆர்டர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இ காமர்ஸ் ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டேன். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.